எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டும் உங்களுடைய நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, அந்த சிறுநீர் பாதை தொற்று சரியாகலை அப்படின்னு சொன்னால் வெறும் நான்கே முடிகளில் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சந்தன அரிஷ்டம். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பானம், சரிங்களா, சந்தன அரிஷ்டம் சொல்லுவாங்க. சந்தனம் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நெற்றியில் திலகம் இடக்கூடியது. சந்தனம் வந்து உடலுக்கு வந்து மிகுந்த குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால தான் வந்து எல்லோரும் நெற்றி பொட்டில் வந்து சந்தனக்கட்டையை உரசி தினம் சந்தனம் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ அந்த பழக்கங்கள் வந்து ரொம்ப மாறிப்போச்சு. விழாக்காலங்களில் நேரங்களிலையும் மட்டுமே நம்ம வந்து சந்தன விலை வாங்குகிறோம். இங்கே ஒரிஜினலான சந்தனக்கட்டைகள் வந்து அரசு நிறுவனங்களில் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் உரசி இது பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இதை வந்து சந்தன அரிஷ்டம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. இந்த சந்தன அரிஷ்டம் எதற்கு அப்படின்னு சொன்னால், முக்கியமாக சிறுநீர் தொற்று, அதாவது சிறுநீர் எரிச்சல், நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, சரிங்களா. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த நீர் கடுப்பு இருக்கும், மற்ற எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. அவங்க என்ன செக் பண்ணாலும் வந்து கிரியேட்டினோ யூரியாவோ மற்ற எதுவுமே இருக்காது, பிளட்டில் எதுவுமே இருக்காது. பட் அந்த நீர் சுருக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. அவங்களுக்கு ஒவ்வொரு இடமும் வந்து அவங்க வந்து யூரினேஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இரவு நேரங்களில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சரிங்களா. அந்த மாதிரி உடல் உபாதைகள் உள்ளவங்க மேற்கொண்டு நிறையா நீண்ட நாள் ஒரு நோய் வாய்ப்பட்டு மெடிசன்ஸ் எடுத்து மீண்டு வந்தவங்களுக்கும் வந்து அந்த நீர் சுருக்குங்கிறது வந்து இருக்கும் உங்களுக்கு, அந்த நீர் கடுப்பு இருக்கும். அதுக்கு இப்போ நம்ம இளநீர் சாப்பிடலாம், நொங்கு சாப்பிடலாம். ஸோ வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சாப்பிடும் பதார்த்தங்கள் வந்து உணவு முறையில் சாப்பிட்டுக்கலாம். அதையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கும் நம்ம கேட்கலை அப்படிங்கும் பொழுது வந்து நீங்கள் வந்து இந்த சந்தன அரிஷ்டம் வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் பார்க்கலாம். பிரபல கம்பெனிகளெல்லாம் வந்து இந்த சந்தன அரிஷ்டம் பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் வந்து இதை வந்து செய்வதற்கு வந்து அனுமதி கிடையாது, ஏன்னா வந்து சந்தன மரம் வேணும் அதுக்கு. ரெண்டாவது, அதற்கு வந்து ஒரு நொதித்தல் முறையில் வந்து ஒரு நீண்ட ப்ராசஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் இது வந்து நம்ம வந்து வெளியில் வாங்கிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. இதை வந்து எல்லா வயதினரும் சாப்பிடலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். பெண்களுக்கும் வந்து சிலருக்கு வந்து அந்த உதிரப்போக்கு அதிகமானதுக்கு அப்புறம் அது ஒரு வறண்ட ஒரு நீர் சுருக்கு, ஒரு நீர் எரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இந்த சந்தன அரிஷ்டம் இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு உடல் குளிர்ச்சியை கொடுக்குறதுனால உடலில் வந்து ஒரு பொலிவு ஏற்படும். எப்பொழுதுமே வந்து அந்த ஒரு இரிட்டேஷன் இருக்கும்போது ஃபேஸே வந்து அந்த உணர்வுகளை தாங்கி 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 அந்த உணவு வந்து அந்த ஃபேஸே சுருங்கிடும். இன்பில்ட்டாக ஒரு வலி இருக்கும்பொழுது அந்த வலி வந்து உடலில் வந்து ஃபேஸில் அது காட்டத்தான் செய்யும். அவங்களுடைய முகப்பொலிவு வந்து மாறிடும் உங்களுக்கு. உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமோ அந்தளவுக்கு அவனோட ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இப்போ நம்ம வந்து இந்த சந்தன அரிஷ்டத்தை வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். இதை வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னால் வந்து இதை வந்து நீரில் கலந்து குடிக்கணும். டைரெக்டாக குடிக்கக்கூடியது அல்ல, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இந்த இப்போ இந்த மூடி எடுக்கிறோம்னு சொன்னால் இந்த மூடிக்கு ஒரு 4 மூடி ஒரு 20 ml கணக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு, அதுவே போதுமானது. அது கூட ஒரு 50 ml இல்லை 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 4 மூடி எடுத்துக்கலாம். இது எதற்காக இரவு எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது குடிச்சிங்கன்னா நல்லது ஒரு தூக்கம் வரும், சரிங்களா. எப்பொழுதும் மனிதன் தூங்கும் பொழுது சித்த வைத்திய பொருட்கள் நல்லாவே வேலை செய்யும் உங்களுக்கு, அதனால் இரவு எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து சந்தன அரிஷ்டம் ஊற்றிட்டோம், அது கூட நீர் கலந்துக்கிறோம், சரிங்களா. ஒரு 50 ml நீர் கலந்துக்கிறோம் உங்களுக்கு. இதை வந்து இரவு வேளையில் வந்து தினமும் எடுத்து வரலாம். நீங்கள் இப்போ ஒரு பாட்டில் வாங்கினா 200-200 ml வரும் உங்களுக்கு. அதை வந்து தினம் ரெகுலராக ஒரு மண்டலம், எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் ஒரு மண்டலம் ஒரு 48 நாட்கள் எடுக்கும் பொழுது அது ஒரு நல்லதொரு பலனையும் நல்லதொரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இரண்டாவது, உங்களுக்கு அந்த பலன் வந்து இம்மிடியட்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. கிடைச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அடுத்து ஒரு 15-20 நாள் அதை கன்னியூ பண்ணணும். இப்போ நம்ம மூட்டு வலியோ இல்லை பேக் பெயினோ எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ட உடனே சரியாயிடும். அதுக்கப்புறம் கன்னியூ பண்ணால் அதனுடைய மூலம், அதனுடைய ஆணி வேர் இருக்கு இல்லையா, அதனுடைய காரணங்கள் அது எல்லாமே வந்து குணமாகிவிடும், சரிங்களா. இதுதான் வந்து சந்தன அரிஷ்டம்.
குடிக்கிறதுக்கு வந்து ஒரு சுவையாகவே இருக்கும் உங்களுக்கு, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு. இல்லை வந்து உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் கூட கொஞ்சம் நீர் ஊற்றிக்கிடுங்க, சரிங்களா? நல்ல முறையில் இருக்கும். எல்லோரும் வந்து இந்த நீர் சுருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நீண்ட நாள் பிரச்சனை, எந்த மெடிசன் கேட்டாலும் சரியாகலை அப்படின்னு சொன்னால் இதை எடுக்கலாம். இதை வந்து உங்களுக்கு குழந்தை பேருக்கு இருக்கக்கூடிய, குழந்தைக்காக வந்து எதிர்பார்த்துருக்கக்கூடிய பெண்களும் வந்து இந்த சந்தன அரிசத்தை வந்து சாப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் பாதையை வந்து அது வந்து பலப்படுத்தும். அந்த சிறுநீர் தொற்றுகள் அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது சீக்கிரமே வந்து குழந்தை பேரும் அடைய முடியும். நன்றி, வணக்கம்.